ஹாய் மக்கள் ஏன்னா மோஸ்ட்லி இன்னிக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தாங்க தூங்கி எந்திரிச்சோன்னே சிஎம் ஆகிறது தான் ஸோ அதே தான் போன வீடியோ வந்து ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எல்லாட்டிலிருந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிது ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் கிரெடிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரோஷன் தான் ஸோ அவன் இந்த ஐடியா சொல்லி தான் நான் இந்த இந்த வீடியோலாம் பண்ணேன் ஸோ தேங்க்ஸ் டா ரோஷா உன்னால் தான் அதெல்லாம் வந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஊருக்குள்ளேயும் சரி இல்லை ரோட்லேயும் சரி இல்லை இந்த ஏதாச்சும் காட்டுக்கு பக்கத்துலேயும் சரி நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஃபுல்லாமே இந்த பிளாஸ்டிக் தாங்க இருக்குது நீங்கள் பா நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஒரு சதுர மீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பிளாஸ்டிக் பேப்பராச்சு நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஏன்னா வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அது வந்து தேவையாயிருச்சு இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அந்த பால் பாக்கெட்டு ஸோ அது இல்லாமல் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் தான் வந்து எல்லாத்துக்குமே சென்ட் பண்ண முடியும் அது நம்ம வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கனால எல்லா க தொழிலாளிகளும் இந்த பிளாஸ்டிக்ங்கிற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே வைக்கிறது எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாதுங்கிறதுக்காண்டியும் அந்த ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு இது வந்து எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த பிளாஸ்டிக் மேலே எதாவது தண்ணி பட்டுச்சுன்னா அது வந்து கிரவுண்டுக்குள்ளே வாட்டர் அலோவ் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு நிறைய உயிரினங்களுக்கும் அது வந்து ரொம்ப டேஞ்சராக அமையுது அது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் கடலுக்குள்ளே தூக்கி போடுறாங்கன்னா நம்ம ஊரில்லாம் அது வந்து கடல்ல உள்ள உயிரினங்களையுமே இது வந்து பாதிக்குது அப்படிப்பட்ட ஒரு ஹார்ம்ஃபுல்லான பிளாஸ்டிக் வந்து எப்படி நம்மளால் யூஸ்ஃபுல்லாக மாத்த முடியும் ஸோ அதை எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக மாத்த முடியுங்கிறத தான் பார்க்க போறோம் ஸோ நான் இப்போ வந்து சிஎம்மா இருக்கும்போது இப்போ அந்த அப்படி ஒரு பிரச்சனை நமக்கு ஊருக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கேன் அதை எப்படி டேக்கல் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு ரோடு போட்டுருவேன் ஸோ அது எப்படி பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு நீ ரோடு போடுறேன்னு கேட்கலாம் ஆமாங்க இந்த வந்து ப்ராசஸ் இருக்குது இது வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தாங்க இது வந்து ஃபாரினர்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க இது வந்து கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இது வந்து கண்டுபிடிச்சது இல்லாமல் ரெக்கமெண்ட் வந்து அவங்களே நம்ம இந்தியாவுக்கு வந்து பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்தியாவில் வந்து ரொம்பவே குப்பையாக இருக்கிற நாடு வந்து இந்தியான்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் இந்த வந்து இந்த க்ளீன் க்ளீன் இந்தியாங்கிற ஒரு இதுவே வந்தது பட் வந்து அது எதுக்கு வந்ததுனே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு ஸோ வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னு வைங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல ஸோ எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ரெண்டு தடவை வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு அவங்க அவங்க பசங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க அதாவது நகராட்சிகிட்ட சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து சேமிச்சு வைக்க சொல்லிடுவேங்க ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த இப்போ நேக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ரேங்கிங் போகிறாங்க பார்த்தீங்களா காலேஜஸ் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி ரேங்கிங்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோ ரேங்கிங் கூடுன்ற வந்து நான் சொல்லிடுவேங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாலும் நம்மளால் ஏகப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்க முடியுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தராங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஏதாச்சும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறோம் மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூலு காலேஜுன்னு சொல்ல மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள இடமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இல்லாட்டினா அதுக்கேற்ற ஏதாச்சும் ஃபைன் போட்டுருவேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஏரியா ஒரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தர ஹெட் ஆக்கி ஸோ அந்த ஹெட்டுகிட்ட சொல்லி அங்கே உள்ள பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ இதெல்லாமே நான் வந்து நான் ரோடு போடுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும் இதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்மளால் கம்மி பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம குப்பமேட்டில் உள்ள எல்லா பிளாஸ்டிக்ஸையும் அதாவது பயோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் சி சாரி பயோவேஸ்ட்டு இருக்கும் நான் பயோவேஸ்ட்டுன்னு ரெண்டு வேஸ்டஸ் இருக்கும் ஸோ அந்த ரெண்டத்தையும் பிரித்து பிளாஸ்டிக் தனியாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தனியாக நம்மளை பிரிச்சுட்டு ஸோ எல்லாத்தையுமே அதுக்கு எல்லாத்துக்குமே செலவாகுங்க ஸோ செலவு ஆகும் சொல்லலை பட் அந்த செலவானால அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தார் ரோடு போகிறீங்க வைங்க ஸோ டார் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகும் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம பிளாஸ்டிக் அதுவும் பிளாஸ்டிக் வந்து நம்ம ரோடுக்கு ரா மெட்டீரியல் மாதிரி தான் ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற மாதிரி நான் செலவு பண்ணி ஸோ இந்த ரோட்டை வந்து போட்டுருவேன் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஊர்ல உள்ள எல்லா பிளாஸ்டிகும் நம்மளால் கிட்டத்தட்ட நிறையாவே நம்மளால் க கிளியர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் ரோடுக்கும் தார் ரோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தார் ரோடு எல்லாத்துக்குமே தெரியுங்க இப்போ மழை பேஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கு அந்த தார் ரோட்டுக்கு மேலேயே மழை தண்ணி வந்து தேங்கிடும் அது இல்லாமல் மழை தண்ணி உள்ளே போனால் என்ன ஆகும்னா தார் ரோடு வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கிறது இந்த மழை தண்ணி படப்பட கொஞ்ச நாளே பிரேக் ஆகி ரோடு இல்லாமல் உடைய ஆரம்பிச்சிடும் பட் நம்ம இந்த பிளாஸ்டிக் ரோடை பொறுத்தவரை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிளாஸ்டிக்ங்கிறது ஒன்று அழிகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும் ஸோ அதே மாதிரி தாங்க இந்த பிளாஸ்டிக் ரோடு வந்து அதோட எக்ஸ்பிரி டேட் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் ரோடு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் கிட்டே இருக்குமா ஏன்னா மழை தண்ணியெல்லாம் அது வந்து சைடு எடுத்துகிட்டு போயிடும் நீங்கள் நினைப்பீங்க மழை தண்ணி உள்ளே போகாதனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ என்ன ரோடு போட்ட இடத்துல நம்ம வந்து ஏகப்பட்ட இடத்துல உள்ள எல்லா பிளாஸ்டிக்கையும் தான் நம்ம இப்போ போகிறோம் ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறனால நமக்கு மற்ற எல்லா இடத்துலையும் மழை தண்ணியெல்லாம் கிரவுண்ட் வாட்டருக்குள்ள போயிரும் ஸோ இந்த இடம் மட்டும் தான் நமக்கு வந்து இது அது எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ நம்மளால் பிளாஸ்டிக்குங்கிற ஒரு விஷயம் சதறி இருக்கிறத ஒன்று கூடி அதை நமக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடிஞ்சால் யார் வேணாம் சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும் பட் வந்து அதுக்கு இன்னும் எடுத்து செய்கிறதுக்கு யார் முன் வர மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடிய இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ நானும் என்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்தேன்னா கண்டிப்பாக நானும் பண்ணுவேன் இதே மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன் ஸோ என்னோட ஐடியாஸும் உங்களுக்கு வச்சுருக்கேன் ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே போட்டுட்ருப்பேன் இது பார்ட் டூ தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன் ஸோ பார்ட் ஒன் நீங்கள் வரையும் பார்க்கணுன்னு வைங்க உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்ட் ஒன்னையும் பார்த்துருங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு ஸோ மறக்காமல் பார்த்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வர அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்துட்டே இருங்க லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அப்போதான் இந்த ஐடியாஸ்லாம் எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகும் சரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பாக்குற வரையும் பாய்